புகழும் புகழ்ச்சியும் வானங்களையும் பூமியையும் பல கோடி உயிரினங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று அவனை புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹமத்தும் அகிலத்திற்கே ஒரு அற்புடையாய் வந்துவித்த அன்னலம் பெருமானார் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக்கி அந்த வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த நல்லோர்கள் குறிப்பாக இந்த ஜும்மா நாளிலே அல்லாஹ்வை வணங்கி அவனிடம் பாவ மன்னிப்பு பெற்று மறுமை வெற்றியடைந்து சொர்க்கத்தை பரிசாக பெற காத்திருக்கும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த இந்திய திருநாட்டிலே, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலே சமீப காலமாக நிகழ்கின்ற சில நிகழ்வுகள், நடக்கின்ற சில காரியங்கள் சாதாரண பாமர மக்களாகிய இந்து பெருங்குடி மக்கள், கிறிஸ்துவ மக்கள், முஸ்லிம் மக்கள் இவர்கள் உள்ளத்தில் எல்லாம் ஒரு விதமான அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எத்தனை விதமான அநியாயங்கள் இருக்கின்றது அந்த உலகத்தில், அவை மொத்தமாக இந்த தாய் தமிழ் நிர்தாட்டில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்தால் அச்சப்படுவானோ, எவையெல்லாம் தனக்கு நிகழ்ந்து விடக்கூடாது, தன் குடும்பத்திற்கு நிகழ்ந்து விடக்கூடாது, இந்த பூமியில் எங்குமே அது நிகழக்கூடாது என்று எண்ணுகின்றானோ, அந்த காரியம் எல்லாம் சமீப காலமாக இந்த தமிழ்நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி? பொள்ளாச்சியிலே பார்க்கின்றோம். 7 வருடங்களாக 100க்கும் மேற்பட்ட காலேஜில் படிக்கக்கூடிய பெண்களை காதல் என்ற போர்வை, அது உண்மையான காதல் கிடையாது, அவர்கள் செய்தது காமவெறி. அந்த கயவர்கள், அக்கிரமக்காரர்கள், குறிப்பான சிலர் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், காவல்துறையை கையில் போட்டுக் கொண்டவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களை காதல் என்ற போர்வையிலே அழைத்து சென்று சீரழித்து அதை வீடியோ எடுத்து பல பேருக்கும் அவர்களை பகிர்ந்து அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை காட்டி காட்டி அந்த பெண்களை சீரழித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பெண்களை பெற்ற ஒவ்வொருவரின் வயிற்றிலும் நெருப்பாய் எரிகிறது அல்லவா? அதை கேள்விப்படும் போது நம்மளுடைய உள்ளமெல்லாம் துடியாய் துடிக்கிறது அல்லவா? நெஞ்சமே பதறுகிறது அல்லவா? அடுத்து என்ன, 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல, அதே கோவை மாவட்டத்துல 6 வயது சிறுமிங்க 4 பேரோ 5 பேரோ அந்த பெண்ணை கடத்திட்டு போய், சின்ன சிறுமி, 2வது படிக்கிற ரிதன்யா சீன் அந்த புள்ள பேர், முத நாள் சாயந்தரம் காணா போகுது, மறுநாள் காலையில் அதே ஊர் அதே இடத்துல ஒரு பகுதியில பீணமா கிடக்குது. மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, பல பேரால் கற்பழித்த பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்கிறானுங்க. என்ன ஒரு நிலைமை பாருங்க, எந்த ஒரு இடத்துல இந்த தமிழ்நாடு இருக்குது, என்ன ஒரு நிலைமையில இந்த சமுதாயம் சிக்கி இருக்கு, ஏன் இப்படி போறாங்க? இதை கேள்விப்படுற அத்தனை பேரும் அல்ல, நீங்கள் எல்லாரும் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
அடுத்தது எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்களே வரணும், உங்களுக்கு 2000 தர்றோம், 5000 தர்றோம். உங்களுடைய மானத்திற்கு விளைவேசக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் பல உயிர்கள் போவதை பார்த்தும் பல கற்புகள் அழிக்கப்படுவதை பார்த்தும் கூட கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் நம்மிடமே ஓட்டு கேட்டு வருவதை பார்க்கின்றோம். அடுத்தது என்ன, இந்த நிலைமை ஆகாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஒரு சிலர் மட்டும்தான், எல்லாரும் அல்ல, நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் அந்த காவல்துறையிலேயே. எப்படா நம்ம கையில் இந்த கேஸ் கிடைக்கும், இவன் எல்லாம் கொல்லணும்னு நினைக்கிற நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா யார்கிட்ட போகுது தெரியுங்களா இந்த கேஸ் எல்லாம்? ரெண்டாவது நாளே விஷயம் வெளிவந்து ரெண்டாவது நாள் போகுது. அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, இன்னை ஆள் யாருன்னு தெரியல, என்ன என்ன பின்னாடி இருக்கிற எவனே தெரியாது. கேஸ் வந்ததுமே அந்த அதிகாரி சொல்றாரு, இதற்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாரு? என்ன நிலைமை அவருக்கு தெரியும், இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார் என்பது தெரிந்ததனால் தான் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. அந்த நிலைமையில சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் பாக்குறாங்களே சாதாரண மக்கள், நம்மை போன்றவர்கள் அன்றாடம் தம்முடைய வருமானத்தை கொண்டு வந்து தம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு அத்தோடு கல்லூரி செலவு, பள்ளி செலவு எல்லாம் பார்த்து கொண்டு மருத்துவ செலவு முதல் தம்முடைய வாழ்க்கையை அதுக்கே அர்ப்பணிச்சிருக்கிறாங்களே சாதாரண மக்கள், அவங்க இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் ரோட்ல வந்து போராடுறாங்க. என்ன கேக்குறாங்க இவங்க? நீங்க நன்றாக பார்த்தீர்களா, அத்தனை டிவிலையும் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த சாதாரண மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்திய தண்டனை சட்டத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்களா? இந்த உலகத்திலேயே பணக்கார நாடு இருக்குது அமெரிக்கா, அந்த நாட்டோட சட்டத்தை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்களா? ரஷ்யாவை கூப்பிட்டாங்களா? இன்னொரு வல்லரசு சீனா சட்டத்தை அமல்படுத்தும் சொன்னாங்களா? அத்தனை பேரும் ஒன்றாக குரல் கொடுத்தது, அரபு நாட்டு சட்டத்தை அமல்படுத்துங்கள், இது போன்ற கயவர்களுக்கு அந்த தண்டனை தான் சரியாக இருக்கும்னு சொன்னாங்களே. இவர்கள் வாயில் அந்த வார்த்தையை வர வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அரபு நாட்டு சட்டம்னா அரபியரா போட்டு வச்சா? சவுதி அரேபியாவும் அந்த யுஏஇல இருக்கிறதெல்லாம் என்ன சட்டம்? அந்த நாட்டுக்காரங்க போட்டு வச்சதா? இந்தியாவில் இருக்குதே ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் எழுதி வச்சிருக்காங்களே அம்பேத்கரை வச்சு, அந்த சட்டம் நினைக்கிறீங்களா? அரபு நாடுகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம், நம்ம கையில் இருக்கிறதே குரான், அதில் இருக்கிற சட்டத்தை அவங்க அங்க பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், திருடுபவன் திருடுபவள் கைய வெட்டுங்க. ஏன்? அத பாக்குறவன் அடுத்த மாதிரி எவனும் திருடக்கூடாது, அடுத்தவனுடைய அமானியத்துல எவனும் கை வைக்க கூடாதுன்னு படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும் சரியான தண்டனை. அல்லாஹ் சொல்லித்தாரா, திருடுறானா? பொம்பளை திருடுறாளா? கைய வெட்டு, அடுத்தவனை அவன் செய்ய மாட்டான், அதை பாக்குற எவனும் செய்ய மாட்டான். விபச்சாரம் பண்றானா? திருமணமானவனா இருந்தா கல்லால் அடிச்சு கொள்ளு. திருமணம் முழிச்சு இவனுக்கு ஆகமான மனைவி இருக்கும் போது இன்னொருத்திட்ட போறானா? கல்லால் அடிச்சு கொள்ளு. திருமணம் ஆகாதவனா 100 கசையடி அடி. அல்லாஹ்வுடைய சட்டமங்க பாக்குறவன் செய்வானா? பொது இடத்துல வச்சு அந்த சட்டத்தை நாம நடைமுறைப்படுத்தும் போது அதை பாக்குறவன் உள்ளத்துல அச்சமத்து செய்வானா? கசையடினா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு. கசையடினா இந்த சவுக்கால் அடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கசை என்பது அரபு நாடுகளை வச்சிருப்பாங்க, பிரம்பு மாதிரியே இருக்கும். மூணாவது அடிக்கு சதை பிச்சு வந்துடும், மொத அடி விழுகும், ரெண்டாவது அடிக்கு ரத்தம் கண்டி போகும், மூணாவது அடிக்கு அந்த இடம் சதை பிச்சிரும். 100 அடி அடிச்சா என்ன ஆகும்? அடுத்த வாடி விபச்சாரம் செய்வானா? திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் ஆனவன் அந்த அவன் சாப்பிட்டுங்கிற அல்ல. ஆகமான உன் மனைவி இருக்கும் போது நீ எப்படி விபச்சாரம் செய்யலாம்னு அருமையான சட்டத்தை போட்டு வச்சிருக்கானே அல்ல, கற்பழிக்கிறானா? நடு ரோட்ல வச்சு அவன் தலையை துண்டிச்சிரு. எப்படிங்க சட்டம்? அது படைத்த இறைவனுடைய சட்டத்தை இவர்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள் குறையும் என்பதை நம்மளுடைய இந்து பெருங்குடி சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் கேட்கிறாங்க. அரபு நாட்டு சட்டத்தை அமல்படுத்துங்கிறான். வாயில் அல்லாவின் சட்டம்னு சொல்ல வேண்டாம், இஸ்லாமியின் சட்டம்னு சொல்ல வேண்டாம், அரபு நாட்டு சொல்லுன்னு சொல்றானே. காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் இப்படித்தான் மக்களின் மனதிலே தன்னுடைய வேதத்தை புகுத்துவான். அவங்க வேதத்தை அறியல, அல்லாஹ் வேதத்துல சொல்லி இருக்கிறானே, அதைத்தான் அரபு நாட்டுல சட்டமா வச்சிருக்கிறான். கேக்குறாங்களே, இந்திய நாட்டுல சட்டம் இருக்குது, எப்படி பயன்படுத்துறாங்க? இந்தியாவில எத்தனை கோர்ட்டு இருக்குதுங்க, எத்தனை கேஸ் வருதுங்க, இந்த கேஸ் எல்லாம் அங்கதான் போகுது, என்ன நடக்குது?
கோர்ட்டுக்கு போனா இந்த பெண்களுக்கு, அந்த 100க்கு மேற்பட்ட காலேஜ் பெண்களுக்கு நீதி கிடைக்குமா? இதோ 6 வயது சிறுமி புடிச்சு போச்சு அவருடைய வாழ்வு, அவங்க பெற்றோருக்கு என்ன நீதி கிடைக்க போகுது? நீதி தேவதைன்னு சொல்லி ஒரு பொம்மையை வச்சுக்கிறாங்க. நீதிமன்றத்துல போய் பாருங்க, வெள்ளை கலர்ல ஒரு பொம்மை இருக்கும், லேடிஸ் பொம்மை, கண்ண கருப்பு துணி போட்டு கட்டி இருப்பாங்க. கேட்டா நீதி தேவதை ஆள் யார் என்று பார்க்காமல் தீர்ப்பு சொல்வதற்காக இந்த பொம்மையை வச்சிருக்கோம். ஆனா பொம்மையோட கண்ணையை கட்டி இருக்கிறீங்களே, நீதிபதியோட கண்ணை கட்டினீங்களா? அந்த கண்ணை தொடர்ந்துதான் வச்சிருக்கிறான். ஒரு கேஸ் வருது, 100க்கணக்கான பெண்களை கற்பழிச்ச 4 கொடூரனை கொண்டு நிக்க வைக்கிறாங்க. இந்த ஆள் பார்த்தா என்ன நினைப்பான், நம்ம வீட்லயும் பிள்ளை இருக்குதே, இவனுக பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்குதே, அரசியல்வாதிகளை பகச்சுக்கிட்டா நம்ம குடும்பம் அவ்வளவுதான், நம்ம பதவி அவ்வளவுதான். கண்ணு பார்த்தவன அந்த பொம்மையை கட்டினதுக்கு இந்த ஆள் கண்ணை கட்டி விட்டாலாவது நீதியை கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாரு. ஆனா நீ பொம்மைய கண்ணில் கருப்பு துணியை கட்டிட்டு நீதிபதி கண்ணை திறந்து விட்டாங்க, அரசியல்வாதி கண்டா பயந்துக்கிறாரு. அடுத்தது யாராக இருந்து நிக்கிறாங்க, போலீஸ் அதிகாரி என்கவுண்டர் ஏகாம்பரம் ஒருத்தர் வந்து நிப்பாரு, அவருக்கு எப்படி இவர் தீர்ப்பு கொடுப்பாரு? அவரை பார்த்தாலே இவர் பயந்துக்குவார். நீதிபதி நம்மளைய போட்டு தள்ளிட்டு என்கவுண்டர்னு சொல்லிடுவான், தெரியாம சுட்டுட்டேன்னு சொல்லிடுவான்ட்டு அவரும் குற்றவாளி அல்ல. மூணாவது அவர்கிட்ட வந்து நிப்பா, யாருங்க சிசிடிவி கேமராவில் ஒருவனை வெட்டி கொன்றவன் கொடூரமான ரவுடியை கொண்டு கூண்டில் நிறுத்துவாங்க, நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்வார் தெரியுங்களா? இந்த சிசிடிவி கேமராவில் சரியாக தெரியல, எல்லாம் மங்களா இருக்குது. ஆகவே இதை அவருக்கு சாதகமாக்கி அவருக்கு நான் தீர்ப்பளிக்கிறேன், அவரை விடுதலைன்றார். ஏன், அந்த காட்சி கண்ணில் வந்து போகும்ல, கொடூரமா கொற்றானே அருவாளை வச்சு நடு ரோட்ல, அதை அவர் நினைப்பாரு, நம்மளை இப்படி வெட்டினான்னா என்ன ஆகும், இவருக்கு கண்ணை திறந்து விட்டதுக்கு அவருக்கு கண்ணை கட்டினா ஓரளவுக்காவது நீதி கிடைக்குமா இல்லையா? கண்ணை கட்டி கொண்டு நீதி சொல்வதாக இருந்தால் அது இந்த இஸ்லாமிய நீதிமன்றத்தால் மட்டும்தான் முடியும். ஏன், அங்க அல்லாஹ்வுடைய சட்டம் தான் ஃபார்ம் ஆகும், பாதிக்கப்பட்டவன் தான் தீர்ப்பளிப்பான். என்னுடைய தந்தையை ஒருவன் கொன்றிருந்தால் எங்கிட்ட கேட்கும் அரசாங்கம், வா என்ன பண்ணலாம், இவருதான் ஒரே வாரத்துல கண்டுபிடிச்சு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவாங்க, என்னையும் நிறுத்திக்குவாங்க, வா இவரு தான் கொப்பாவை கொன்னான்னு கண்டுபிடிச்சாச்சு, என்ன செய்யலாம், தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, என் தந்தையை எப்படி கொன்னானோ அதே மாதிரி கொள்ளுங்க, அதுதான் இந்த சட்டம். என் மனசு ஆறணுமா இல்லையா, எங்க அப்பாவை கொண்டிருக்கிறான், என் மனைவியை கொண்டிருக்கிறானே, என் மகளை கொண்டிருக்கானே, என் மகனை கொண்டிருக்கானே, தீர்ப்பை யார் சொல்றது? இந்த நாட்டுல ஒரு சட்டம் ரொம்ப டைட் வச்சு ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் அது 30 வருஷம் கழிச்சுங்க, இந்த பாதிக்கப்பட்டவன்லாம் மௌத்தாயிருவான், அந்த குற்றவாளியோட இது ஜாமீன் பண்ணு அங்க போய் நிற்கும், யார்த்தீங்க ஜனாதிபதியிட்ட போய் நிற்கும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆள் அந்த கட்சியில, அந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சியில் அந்த குற்றவாளி சேர்ந்துட்டான்னா ஜனாதிபதிக்கு அரசாங்கம் சொல்லி இவரை விட்டுருங்க அப்படின்னு ஜனாதிபதி கையெழுத்து போட்டுருவார். ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்தார், இவரை விட்டுருங்க. கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ யாரா கருணைப்படுறக்கு, அவன் கொன்னது எங்கப்பன, எம் மகள, நீ யாரு ஜனாதிபதி, அவனுக்கு என்ன அப்பனா, எதுக்கு கையெழுத்து போட்ட? ஜாமீன் கருணை மனுவை ஏற்றுக்கொள்ளதாதா, நான் கருணைப்பட்டு விடுவேன், எங்கப்பன கொண்டவனுக்கு நான் கருணை காட்டுறதா, எங்கேயோ இருக்கிற ஜனாதிபதி கருணை காட்டுறதா, என்ன சட்டம்னு பாருங்க. ஏறுக்குமாறான சட்டம் போட்டு வைத்து யாருக்குமே பயன்படாத சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றானுங்களே, இதை விட கேவலங்காவது இருக்குதா? இந்த அச்ச உணர்வை நமக்கு ஊட்டுகிறார்களே, சாதாரண பாமர மக்களுக்கு வேணா இது அச்ச உணர்வா இருக்கும், உண்மையாகவே அல்லாவை அச்சப்படக்கூடிய ஒருவனுக்கு இவங்களுடைய செயல் அச்சம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல இந்த நிகழ்வுக்காக இறுதுவரை குரல் கொடுக்கக்கூடியவன் யாரு பாருங்க, அல்லாவை அஞ்சக்கூடிய மட்டும்தான் கடைசி வரைக்கும் குரல் கொடுக்கறான். அந்த பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்காக மாவட்டத்தோறும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம், ஏன் பண்றோம், அது முஸ்லீம் இல்ல, அதுக்காக என் சகோதரி எல்லாம் போயிருவாளா, என்னுடைய சகோதரி இல்லாம போயிருவாங்களா, நான் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேனா? அத்தனை பேர் நம்ம அனைவருடைய சகோதரிகள், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறான், உங்கள் அனைவரையும் ஒரு ஆணிலிருந்து படைத்தேன், அந்த ஆணுக்கு அவரிலிருந்து அவர் துணையை படைத்தேன், அதிலிருந்து உங்களை பழுக்கி பெருக செய்தேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினேன் சொல்றானே, அப்ப அவங்க நம்ம சகோதரி இல்லையா? இந்த உலகத்தின் எந்த மூலையில ஒரு சகோதரியோ சகோதரனோ பாதிக்கப்பட்டாலும் அவங்க நம்ம சகோதர சகோதரி இல்லையா? உண்மையாகவே இரையேற்றம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும்,
பாதிக்கப்பட்ட நிலைகளை இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு. நேற்று அந்த கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டுச்சு ஒரு சிறுமி, அந்த தாய் கதனை கதர் பாத்தீங்களா, எங்கையா அவனை கொல்லுனுது அந்த அம்மா குடுப்பானுங்களா, நாலு பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறானுக்கு பச்சை மண்ணை கொண்டு போய் குடுப்பானுங்களா. இந்த இடத்துலதான் இரையற்றம் உள்ள நாம் சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். இந்த உலகத்தில் யார் நம் கண் முன்னாடி பாதிக்கப்பட்டாலும் சரி, நம் கண்களுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்டாலும் சரி, அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இடமாக நம்ம தான் இருக்கிறோம். கடைசியா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குரல் கொடுப்பாங்க. ஏன், நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உங்களை வழித்தோன்றர்களாக ஆக்கினோம். இந்த உலகத்திற்கு வழித்தோன்றர்களாக கழிப்பாக நாம எத்தனை பேர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏத்துக்கலினாலும் அவன் நம்மளிருந்து வந்தவன் தான். ஆதமுடைய வாரிசுகளின் முதுதன் தண்டுகளில் இருந்து உங்களை வெளியாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டோ நீங்கள் கூறினீர்கள், ஆம் இறைவா, நாங்களே அதற்கு சாட்சி. உலகத்தில் இருக்கிற கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளும் அல்லாஹ்விடத்துல அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து அதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தூதர்கள் வேதம் எதிர்த்து அல்லாஹ் தூதர்கள் அனுப்புறான். இந்த வாக்குறுதியை மறந்த மக்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்காக எந்த வேதமாக இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முக்கியமான விஷயம், பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அந்த சமுதாயம் வாழக்கூடிய காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை அல்லாஹ் போட்டுட்டு என்ன சொல்லுவான், நீங்கள் வணங்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவனே. அதுதான் வேதம். அதை ஞாபகப்படுத்துறக்கு முதல் மனிதரிலிருந்து அவருடைய வாரிசுகளுடைய முதுதன் தண்டுகளில் இருந்து அத்தனை உயிர்களையும் வெளியாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். சாட்சி, நாங்க தான் சாட்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எத்தனையோ மக்கள் அதை மறந்துட்டாங்க, சில பேர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நினைவுபடுத்த கூடாதா? அல்லாஹ் இந்த தூதர் எதுக்கு அனுப்பியிருக்கிறான், இந்த வேதத்துல நாம் இறையத்தோடு தான் வாழணும். இந்த மாதிரி காரியங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகள் உலகமெங்கும் நிகழும் போது இறைய சொல்லக்கூடிய ஒரு மூமியினுடைய நிலைமை அவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுறானா இல்லையா. இரண்டாவது அத்தியாயம் அல் பகரா, ஆரம்பத்திலே என்ன ஆரம்பிக்கிறான், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அஞ்சுவோருக்கு நேர் வழி காட்டும். எதை அஞ்சணும், நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு அஞ்சுக்கணுமா, அரசாங்கத்துக்கு அஞ்சணுமா, காவல்துறைக்கு அஞ்சணுமா, ரோட்ல நின்று தகிரியமா சொல்றமல்ல அவனை தூக்குல போடுன்னு சொல்றமே என்ன தகிரியம். அல்லாஹ் கொடுத்த இந்த தகிரியம், அல்லாஹ்வை மட்டும் அச்சப்படக்கூடியவருக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன குறைவதற்கு போகுது, மாறாக அல்லாஹ்விடம் நிச்சயமாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இது போன்ற அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக, அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்க வர்றான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா, இப்படி பயங்கரமான ஒரு ஆறு வயது சிறுமைய நாலு கொடூர மிருகங்கள் கற்படுத்தி கொள்ளும் போது அல்லாஹ் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்துல உங்களுக்கு அதுல பதில் இல்லையா? பதினாலாவது அத்தியாயம் இப்ராஹிம் 42வது வசனத்தை எடுத்து பாருங்க. தன்னுடைய தூதருக்கு சொல்வது போல இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை நடத்துறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே முகமதே, இந்த அநீதி இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்கவில்லை என்று நீ நினைக்கிறீரா? கண்கள் நிலைகுத்தி நிற்கும் ஒரு நாளுக்காக அவர்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கோங்கிறான். இன்னைக்கு அரசியல் ஆட்டம் போடுறானுங்களே, அதிகாரத்துறையில் உட்கார்ந்துட்டு ஆட்டம் போடுறானுங்களே, கொடூரமா கற்பழிக்கிறானுங்களே, கொலை செய்யறானுங்களே, எதுக்கெல்லாம் விட்டு வச்சிருக்கிறான்? அவன் கண்ணு நட்டுக்கிட்டு நிற்குமே ஒரு நாள், அந்த நாளுக்காக எல்லாம் விட்டு வச்சிருக்கிறான். அவனுக்குன்னு கொடுத்த விதி அது, அவன் அப்படித்தான் செய்வான். மறுமையில நரகத்துல போட்டு அவனை தீட்ட வேண்டாமா? இவனை மாதிரி ஆளுக்காகத்தானே இவனோட கற்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறான். இவனுக்கு ஒத்துவதற அந்த அரசியல்வாதியை கொண்டு போய் அழகுதான் நல்லா போட போறான். கண்கள் எப்பங்க நட்டுக்கிட்டு நிற்கும், மரணத்தின் போது நிற்கும். அடுத்த வாரு மறுமையில் அல்லாஹ் எழுப்பி நிற்கும் போது இவனுடைய நிலைமை என்ன? இந்த வசனத்தோட தொடர்ச்சியை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைமை தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு ஆட்டம் போடுற அத்தனை பேரும் நரகத்தின் எரிகொல்லியா தான் இருக்க போறாங்க. அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த அநீதியை அக்கிரமத்தை கண்டிக்காம இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள், அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்புலமாக இருந்து கொண்டு தங்களுடைய பதவியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அரசுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்,
அவர்களுக்கும் அந்த நரகம் தான். இது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நமக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஏன், நம்ம தான் அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் இப்படி செய்வாங்க, இவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான் அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கணும். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான், அதற்காகத்தான் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறான், அதற்குத்தான் இந்த தூதர் வழிகாட்டினார்கள் என்பதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கோணும். இதை விட பெரிய பெரிய அநியாயம் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிராக எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதே அல்பஹராவில் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றான். என்ன சொல்றான், அந்த முதலில் முத்தகியின் அஞ்சுவோருக்கு நேர்வழி காட்டும் சொல்லிட்டு, யார் அந்த அஞ்சுவோர்னு சொல்றான்ல, உலகத்துக்கு அஞ்சாம உலகத்தில் இருக்கிற எதற்கும் அஞ்சாம அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய மனிதனிடம் ஒரு மூணு பண்புகள் இருக்கும். அது அல்லாஹ் வரிசையா அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். அல்லதீன யுக்மினூன பில் ஹைபி, அவர்கள் மறைவானதை நம்புவார்கள். இந்த மாதிரி காரியத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி மறைவான விஷயத்தை நம்புறவனுக்கு தான் இருக்கும். எது மறைவான விஷயம், கண்ணுக்கு முன்னாடி மறைவதல்ல, நம்மளுடைய இந்த கண்ணு காது மூக்கு இதுல நம்புறதல்ல, உண்மையான மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வை நம்புறமா இல்லையா. அல்லாஹ் நம்ம கண் முன்னாடி வருவானா, அல்லாஹ்வை தூதர்களே பார்த்ததில்லையே, மறுமையில வெற்றி பெற்றால் அல்லாஹ்வை பார்க்கலாம், சொர்க்கம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டால் அல்லாஹ்வை நீங்க பார்க்கலாம், அப்படிப்பட்ட மறைவான அல்லாஹ்வை நம்புறமா இல்லையா. ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான், நம்மளால பார்க்க முடியுதா, மறைவான விஷயம் தானே, நம்புறமா இல்லையா. நாம செய்யக்கூடிய நன்மை தீமை எழுதக்கூடிய இரண்டு மலக்குமார்கள், எந்த நொடியும் உங்கள் உயிர்களை கைப்பற்றுவதற்காக ஒரு மாணவர், ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குள் மௌத் இருக்கிறாரு. இந்த மூன்று மலக்குமார்களும் சதா நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததுமே நம்மளுடைய ரூகை கைப்பற்ற ஒரு மாணவர் ரெடியா இருப்பாரு. நாம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் எழுதக்கூடிய அதை நம்ம நம்புறோமா இல்லையா. நம்ம தானுங்க முஸ்லீமு, அப்பத்தானுங்க அல்லாஹ்வை நாம நம்புறதா உறுதியா நம்புறதா அர்த்தம், மறுமையை நம்புறோமா இல்லையா. மறுமை நம்பிக்கை இல்லைன்னா நம்ம முஸ்லீம்களே இல்லைங்க. நாம் இறந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் எழுப்பி ஒட்டுமொத்த அனைத்து மனிதர்களையும் எழுப்பி நிறுத்தி கேள்வி கேட்க போறான்னு நம்புறவே, இது மறுமையை நம்புறோமா இல்லையா. இந்த மறுமை நம்பிக்கை இருந்தா தானுங்க முஸ்லீமு. இந்த மாதிரி மறைமான அனைத்து விஷயங்களையும் நம்பணும். மறைவானது என்ன என்ன, சொர்க்கம் இருக்குன்னு ரசூல்லா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டின்படி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் சொல்றாங்களே, நம்புறமா இல்லையா. அதற்காகத்தான் அமல்கள் செய்யறோம், அல்லாஹ் கிட்ட பரிசு வாங்கணும், நம்மளுடைய பாவங்களை அவன் மன்னிக்கணும், எப்படியாவது சொர்க்கத்தின் ஒரு ஓரத்திலாவது ஒரு சாட்டை குச்சி வைக்கும் இடமாவது நம்மளுக்கு கிடைக்காதாங்கிறக்காக ஏதாவது ஒரு அமல்களை தேடி தேடி செய்யறமா இல்லையா. இந்த ஏகத்துவத்தை கொள்கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க, அத்தனை மனிதர்களும் இஸ்லாயம சமுதாயமே நம்மளை எதிர்க்கும் போதும் இந்த ஏகத்துவத்தில் நாம் நிலைத்திருப்போம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியத்தை விட்டு விலகிடுவோம், அனாச்சாரங்களை செய்ய மாட்டோம், வட்டி வரதட்சணை கொடுமையிலிருந்து விலகிக்கணும் வந்து நிக்கிறோமே, என்ன காரணம். நம்ம சொந்த பந்தமெல்லாம் எதிர்க்கும் போது கூடி இதுல உறுதியா இருக்கிறோமே, என்ன காரணம். மறைவான அந்த சொர்க்கத்தை நாம நம்புறோம், நிச்சயமாக நம்ம மரணத்துக்கு பிறகு ஏதாவது கொள்கைக்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த வள்ளுவர் அப்துல் ஆலமீன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து போடா சொர்க்கத்துக்குன்னு சொல்ல மாட்டானா, ஒரு சின்ன இடம் நம்மளுக்கு கிடைச்சிடாதா. அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க, எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத சொர்க்கமுங்க, யாருமே பார்த்ததில்ல, ரசூல்லாவுக்கு மட்டும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான் மெகராஜ் பயணத்துல. அந்த மாதிரி இருக்கிற அந்த சொர்க்கத்தை அதே மாதிரி நரகம், அந்த வேதனையை நம்ம போயிடக்கூடாது, அந்த வேதனையை நாம் அனுபவிச்சிடக்கூடாது, நம்ம குடும்பமும் கூடி அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வண்டியாக நம்ம கொண்டு நிறுத்துறோமா இல்லையா. இந்த கொள்கையை ஏத்துக்கப்பா, இந்த இணை வைக்கும் கொள்கையிலிருந்து வந்துரு, இது வரைக்கும் நம்மளுக்கு சொன்னதெல்லாம் தப்பு, ஏகத்துவம் ஒன்றே மறுமை வெற்றி தரும் நம்பித்தான் இந்த கொள்கையில் இருக்கிறோம், இது மறைவான விஷயம் தானே, இதை நம்பினால் நாம் இறையச்சவாதிகள். இது போன்ற இறையச்சவாதிகளுக்கு இது போன்ற கொடுமைக்காரர்களை கண்டால் அச்சம் வராது. அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சுவோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வை வணங்குறதுங்கிறது வெறுமனே நம்ம தொழுதுட்டு போறது அல்லங்க, இந்த தொழுகையில எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுங்களா. எவரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறார்களோ, இந்த உலகத்தில் நம்மை படைத்ததற்கு, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து இவை அனைத்தும் நம்மளுக்கு பயன்பட செய்திருப்பதற்கு, இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா. எப்படி படைச்சிருக்கிற இந்த பூமியை நாம சிந்திச்சு பார்க்கலையா, அவனுடைய வேதத்தை நல்லா சொல்லிக்காட்டானே, சிந்திக்கிறவங்களா தான் இதுல அத்தாச்சி இருக்குதுன்னு சொல்றானே. வானங்களையும் பூமியை பத்தி சிந்திச்சு பாருப்பா, கஷ்டமா இருக்கா, இரவு பகலை பத்தியாவது சிந்திச்சு பாரு,
இரவு பகல் மாறி மாறி வருது அல்லவா, பகல் முழுவதும் பாடுபடு, இரவானா நீ ஓய்வெடுப்பதற்கு இரவ படைச்சிருக்கேங்கிற அல்ல, அதற்காகத்தான் வானம் பூமி எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு பயன்படுறதுக்காக பிரம்மாண்டமான வானங்களையும் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியை படைத்து இதில் பல்வேறு நல்ல விளைவுகளை அல்லா விளைய செய்து கனி வர்க்கங்கள் நீர் என்னென்னமெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நம்மளோட ஆயுள் போதுமா இருக்குமா? அவனே சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் இந்த நீர் முழுது கடல் நீர் முழுது பத்தாதுங்கிறான். அவ்வளவு கட்டளைகள் நமக்காக அவன் இட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த அடியார்கள் மீது அருள் செய்வதை தன் மீது கடமையாக்கிட்டு சொல்றானே, உங்களை படைச்சு உங்களுக்கு நன்மை செய்வதற்காக அவன் கடமையாக்கிட்டு இருக்கானே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? அப்படி நன்றி செலுத்துவதுதான் தொழுகை. உங்களுடைய முகத்தை கொண்டு போய் தரையில் அல்லாவுக்கு பணியை செய்கிறீர்களே, இந்த பணிவை அல்லாவை என்று யாருக்கும் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறோம் அல்லவா? இந்த உள்ளங்களிலே இறையச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இறையச்சம் இருக்கிறவர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அனைத்துமே அல்லாஹ்வால் நிகழ்த்தப்பட்டதுதான். இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு தான் நம்மளை விட்டு வச்சிருக்கிறான் அல்லாஹ். மூணாவதா என்ன சொல்றான், மிம்மா ரஜக்னாகும் யுன்ஃபிகூ, நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். அல்லாஹாலா நம்மளுக்கு எவ்வளவோ பொருளாதாரத்தை கொடுக்குறான், நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? ரசூல்லா காலத்தில் என்ன நிலைமை, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன? 1000 பேர் இருந்தா 3 பேர் 4 பேர் தான் வசதியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் தோட்டம் இருக்கும், அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் வாகனம் இருக்கும், அல்லது 10 பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் எங்காவது காடுல போய் விறகு வெட்டிட்டு வர்றது, ஏதாவது கூலி வேலை செய்யறது, இந்த விவசாயம் அவங்ககிட்ட வேலைக்கு போறது, இப்படித்தான் இருப்பாங்க. வியாபாரத்திற்காக ஒட்டகத்திலேயே வாகனத்திலேயே கூட போறாங்களே, அவங்க கூட வேலையாட்களா போவாங்க. அரபு நாட்டு மக்கள் அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த மக்கள்கிட்ட அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், அல்லாஹ் இவர்களுக்கு அலை கொடுத்த செல்வங்களில் இருந்து நேர் வழியில் அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவார்கள் சொல்றானே. என்ன காரணம்? பணக்காரங்களுக்கு மட்டும் சொல்லிங்க, வசதியானவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல, நம்பிக்கை கொண்ட இறையற்ற மக்களுக்கு, இறையற்றம் உள்ள மக்களுக்கு அடையாளமே அந்த தர்மம்னு சொல்றான். ஜக்காத் அல்ல, ஜக்காத்து யாருக்கு கடமை? குறிப்பிட்ட அளவு செல்வம் இருந்தால்தான் கடமை, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். அது வேற தர்மம். சதக்கா யாருக்கு? ஏழையோ பணக்காரனோ கணக்கே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பளம் அளவு, பேரிச்சம்பளம் அளவாவது தர்மம் செய்து நரக வேதனையிலிருந்து உங்களை காத்துக்குங்க. பேரிச்சம்பளமாவது கொடுங்கிறாங்க. ஏன் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பெரிய பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதையாவது கொடுங்கிறாங்க. அதை அல்லாஹ் எப்படி பயன்படுத்துவான் அவங்க சொன்னதுதான் விஷயம். ஒரு மனிதன் ஏழை, அன்றாட காய்ச்சி தினசரி கூலி வேலை செய்துதான் அவன் பிழைப்பான். அவனை அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி செய்ய சொல்றான்ப்பா, ஒரு பேரிச்சம்பளமாவது தர்மா கொடு, என்ன நடக்கும், அதோட விளைவு என்ன தெரியுங்களா? அல்லாஹுத்தாலா அதை தன்னுடைய வலது கையில் பெற்றுக்கொண்டு, ஆனா அதுக்கு ஒரு சட்டம், அவன் ஹலாலா சம்பாரிச்சிருக்கணும், ஹராமான வழியில சம்பாரிச்சிருக்க கூடாது. ஹலாலான வழியில சம்பாரிச்சு ஒரு பேரிச்சம்பளத்தை நீங்கள் தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் அதை தன் வலது கையில் பெற்றுக்கொண்டு, நீங்கள் குதிரை குட்டியை எப்படி அன்போடு வளர்த்துவீர்களோ அதுபோல அதை வளர்த்தி மறுமை நாளிலே உபதமலை போல கொண்டு வந்து நிறுத்திடுவான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நாம கொடுத்த பேரிச்சம்பளமா இப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி அல்லாஹாலும் அல்லாஹின் தூதரும் சொல்லி காட்டுறாங்களே, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை இந்த வழியில செலவு பண்ணுங்க, நல்ல வழியில செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே. இந்த தர்மம் செய்யக்கூடிய அல்லாஹ் தமிழுக்கு கொடுத்தது கொஞ்சமோ நிறையவோ அது இல்ல, அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கானோ அதுல இருந்து செய்யுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஆனா நிச்சயமாக செய்யுங்க. தர்மம் உங்களுக்கு கண்டிப்பாக வறுமையிலே உங்களுக்கு காப்பாற்று, உங்க பாவங்கள் இருந்து உங்களை மன்னிக்கும் அப்படின்னு அல்லாவும் அல்லாவும் தூதரும் சொல்லி காட்டுறாங்களே. இதை நம்ம நினைச்சு பார்த்தோமா? அதை நினைச்சு பார்த்தால் நாம் இறையச்சாக கொடுத்தோம்னா இறையச்சவாதிகள் அல்லாஹ் சொல்றான், அவங்க நேர்வழியில் செலவு செய்வார்கள். நான் அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நேர்வழியில செலவு செய்வாங்கன்னு சொல்லிட்டான். இவங்க தான் அந்த குதலில் முத்தக்கி, அஞ்சு ஓருக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லிட்டான். யார் அஞ்சறாங்கன்னு பார்த்தா மூணு விஷயத்த சொல்றான். இந்த மூணு விஷயம் இறையற்றம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் இருக்க முடியும். இந்த மூணை செய்யறீங்களா சரியா? நீங்க மறைவான விஷயத்தை பயப்படுறீங்களா? அல்லாஹ்வுக்கு வானவர்களுக்கு இவங்களை எல்லாம் நீங்க நம்புறீங்களா? மறைவானதை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், மறுமையை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், நரகத்தை நம்பணும், அப்பன்னா உங்களுக்கு இறையற்ற இருக்கு. தொழுகையை நிலைநாட்டுறீங்களா?
சும்மா வார வார ஜும்மாக்கு வர்றவங்களை சொல்லல, நிலைநாட்டுவார்கள்ங்கிறான். நிலைநாட்டுறதா என்ன தெரியலா, ரெகுலரா செய்யறதுக்கு பேர் தான் நிலைநாட்டுதல். தொழுகையில சொல்றமா இல்லையா, கத்துக்கா மத்தீசலா சொல்றமா இல்லையா, தொழுகை நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் நிலைநிறுத்தப்பட்டால் கத்துக்கா மத்தீசலா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், சரியான நேரத்தை வந்து தொழுதுருவாங்க. அப்படி தொழுதால் உங்கள் உள்ளத்துல அந்த அச்சம் இருக்குது. அதே போல் அல்லாஹாலா கொடுத்தானே அந்த செல்வம், அதிலிருந்து ஏழைகளுக்கும் நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணுங்க. முடியலையா, ஒரு பெருச்சம்பளம் அளவாக தர்மம் செஞ்சிருங்க, மறுமையில உங்களுடைய பாவங்களை அது போக்கும். அப்படி நீங்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தை செய்தால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த மாதிரி இறையச்சவாதிகளுக்கு உலகத்திலே நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளால் எந்த அச்சமும் வராது. அல்லாஹாலா சொல்கின்றான், உண்மையான இறையச்சவாதிகளுக்கு தம்முடைய முகத்தை அல்லாஹுக்கு மட்டுமே பணிய வைத்தவர்களுக்கு, நான் கொடுத்த பொருள்களிலிருந்து நேர்வழியில் செலவு செய்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் சொல்றானே. அப்ப இவர்களுக்காக குரல்படுவ வேண்டிய இடத்துல அல்லாஹாலா நம்மளை வச்சிருக்கிறான். இது போல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்பொழுதுமே குரல் கொடுப்பதில் இந்த தமிழ்நாடு தவிய ஜமாத் எப்பவுமே சளைக்காது. அது யாராக இருக்கட்டும், காஷ்மீரில உயிரிழந்த ஆசிபாவாக இருக்கட்டும், அய்யனாபுரத்திலே அந்த காது கேளாத ஒரு சிறுமியை 17 பேர் பாலியல் வன்புறுப்பு பண்ணார்களே, என்ன ஏது நடந்துச்சுனே தெரியாம இருக்க அந்த பொண்ணு, அதற்காக குரல் கொடுத்ததாகட்டும், இந்த கல்லூரி பெண்களுக்கு பொள்ளாச்சியில் நடந்ததற்காகட்டும், நாளை அந்த கோயம்புத்தூரிலே சிறுமியாகட்டும், இவர்கள் அனைவருக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹாலா நம்மளை இறையற்றவாதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாவுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய, அல்லாவை மட்டுமே அஞ்சக்கூடிய நாம் இந்த உலகத்திலே யார் பாதிக்கப்பட்டாலும் சரி அவர்களுக்காக குரல் கொடுப்பதில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்லாஹும்ம ஸல்லல்லா முஹம்மதி வாலா அலி முஹம்மதி கமா ஸல்லைத்தலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக்கலா முஹம்மதி வாலா அலி முஹம்மதி கமா பாரக்தலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பூர் மாவட்டத்தில் ஜிகே கார்டன் என்று ஒரு கிளை இருக்கிறது. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்னால் மிக அதிகமான செயல்பாடுகளுடனும் அதிகமான பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், பெண்கள் பயான் என்று அதிகமாக செய்து கொண்டிருந்த கிளை. அந்த கிளை ரொம்ப சந்தாட்டு இருந்த, இதால் இடித்து நல்ல விதமாக கட்டணும் அப்படிங்கிறக்காக அதை இடித்து கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்ததுனால அவங்களால அதை சரியாக கட்டவே முடியல. இன்னும் அந்த திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நல்ல விதமாக மீண்டு வரவே முடியல. பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடிட்டாங்க. அதனால உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கூடி ரொம்ப கம்மியா உதவி செஞ்சதுனால அவங்க அந்த பள்ளியை பாதியோட நிறுத்தி வச்சுக்கிட்டு பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த வார ஜும்மா வசூல் அந்த திருப்பூர் மாவட்டம் ஜிகே கார்டன் கிளைக்காக எடுக்கப்படுகிறது. இது போன்ற பள்ளிவாசல்களுக்கும் மர்கஸ்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவி சதக்கத்துள் ஜாரியா எனும் நிலையான நன்மையில வரும். சதக்கத்துள் ஜாரியா என்று நாம் நம்முடைய மரணத்திற்கு பின்பு கூட வரக்கூடிய சில அமல்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தர்றாங்க. எதுங்க, நாம கத்துக்கிட்ட கல்வியை பிறருக்கு கத்து கொடுத்தா அது நம்ம மரணத்துக்கு முன்னாடி அது பயன்பட்டு இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளுக்கு வரும். நம்மளுடைய குழந்தைகளை, சாலிகான குழந்தைகளை வளர்த்திருந்தோம்னா அவங்க கேட்கக்கூடிய துவா, அவங்க நம்மளை பத்தி சொல்லி போட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகள் கேட்கக்கூடிய துவா, அதெல்லாம் நம்மளுக்கு மரணத்துக்கு பின்னாடி வரும். முதல் இடத்துல இருப்பது எழுதுறீங்களா, சதக்கத்துள் ஜாரியா, நிலையான தர்மங்கள். நீங்க பள்ளிவாசலுக்காக உதவி செய்யக்கூடிய இந்த பொருளாதாரம், அந்த பள்ளியிலே தொழுகை நடக்கும் போதெல்லாம் அந்த பள்ளியிலே பாங்கோசை கொடுக்கிறாங்களே, அல்லாவை நோக்கி மக்களை அழைத்து தானும் நல்லறங்கள் செய்து நான் முஸ்லீம் சொல்கிறானே அவனை விட நல்ல வார்த்தை சொன்னவன் யார் நல்லா சொல்றானுங்க, அப்படி அழைப்பு கொடுக்கக்கூடிய இடமா அந்த பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி தாருங்கள். அங்க மதரசா நடக்காம நிக்கிறது, 40 குழந்தைங்க ஓதிட்டு இருந்தாங்க, எல்லாமே அப்படி பக்கத்துல ஒரு கம்பெனியில போய் செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கேயும் சில சிக்கல்களால நடத்த முடியாம தவிக்கிறாங்க. இதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி அதிகமான உதவியாகி தர சொன்னாங்க. அல்லாஹ்வின் பாதையில் அந்த ஜிகே கார்டன் கிளைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.